அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டகாட்டமாக. அன்பார்ந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ள என் தமிழ் உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமாக உள்ளீர்களா? இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஐபியை உங்கள் மத்தியில் நேரலையில் சந்திப்பதற்காக தற்போது வந்துள்ளேன். அதாவது கள்ளக்குறிச்சி எனும் ஊரை சேர்ந்த எம்ஜிஆர் நகரில் வசிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளருடைய ஒரு மகன், தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்தம் என்பது தமிழர் கிட்டத்தட்ட பல வருட காலமாக ஒளியப்பட்ட ஒரு வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டை இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல தற்போது உலகத்துக்கு தெரிய வைக்கிற வர்ணமாக வெள்ளி பதக்கம் என்ற ஒரு வெள்ளி தங்க மகனை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது கிட்டத்தட்ட இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்று தற்போது ஹைதராபாத்தில் கடந்த 22ஆம் தேதி நடக்கப்பட்ட மல்யுத்த வீரத்தில் இரண்டாவது பரிசு பெற்று வெள்ளி பதக்கம் வென்ற நமது சகோதரன் சுரேஷ் என்பவர் உங்கள் மத்தியில் நேரலையில் சந்திக்கிறதுக்காக இருக்கிறாப்புல. இவர் வந்து தமிழக அளவில் பல தங்கப்பதக்கங்களை வென்றாலும் தேசிய அளவில் போய் ஹைதராபாத்தில் கடந்த 22ஆம் தேதி வெள்ளி பதக்கம் வென்று தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு வீரத்தை வெளி உலகத்துக்கு காட்டுற வகையில் கொண்டு வந்து சேர்த்த நமது சகோதரன் தங்கள் முன்னாடி தற்போது நேரலையில் பேசுகிறதுக்காக இருக்கிறாப்புல. குறிப்பாக அவரை சந்திக்கிற வகையில் நேரலையில் தற்போது சந்திப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி சுரேஷ், எப்படி இருக்கிறீங்க? இறைவன் அருளா நலமாக உள்ளோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொய் தமிழ் ஓட்டுநர் சிவமியின் சார்பாக. உங்களது இந்த மல்யுத்தம் எந்த அளவுக்கு சிறப்பாக வென்றீங்க என்பதை நாங்கள் நேரலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் எங்கள் தமிழகத்தில் சேர்ந்த எங்களுடைய சகோதரன், ஒரு கூலி தொழிலாளருடைய மகன், உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாத வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த மல்யுத்த வீரத்தில் வெற்றி பெற்றதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு கொண்டாடுற மாதிரி நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு தமிழக அரசு உங்களுக்கு எந்த வகையில் உதவிகள் செஞ்சது, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி இருக்கிறீங்க? மாநில அளவிலையும் தேசிய அளவிலும் உங்களுடைய மல்யுத்த வீரத்தை கௌரவிக்கிற வகையமாகவும் உங்களை ஊக்குவிக்கிற வகையில் ஏதாவது உங்களுக்கு ஊக்கத்தொகைகள் எதுவும் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்பதை இந்திய கவர்மெண்ட் மூலம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு வெளிநாட்டை வாழக்கூடிய உங்களை போல் தமிழ் உறவுகளாக உங்களுடைய பிரதர் மாதிரி இங்கே இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்பதை எங்கள்கிட்ட கேட்கலாம். இந்திய கவர்மெண்ட் உங்களுடைய இந்த வீர விளையாட்டை எந்த வகையில் ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய சங்கதிகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட அந்த ஊக்குவிப்பு தொகைகளோ, ஊக்குவிப்பு மூலம் நம்ம பல தமிழ் உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு கட்டாயம் நம்ம தெரிவிப்போம். உங்களுடைய சிறப்பான விளையாட்டுகளை நாங்களும் நேரலையில் இருந்து பார்த்தோம். கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை நிர்வாகி சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது தமிழ் ஓட்டுநர்கள் சார்பில் உங்களுடைய வீரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு எங்களிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? தெரியுது.
நன்றி தம்பி, உங்களுடைய இந்த நல்ல உள்ளத்துக்கு இறைவனத்தில் கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களை போல ஒளிஞ்சிருக்கக்கூடிய, அதாவது திறமைகள் இருந்தும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிற உங்களை போல சகோதரனுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி, அது எதுவாக இருந்தாலும், இதை போல் சமூக வலைதளங்களில் மக்கள் மத்தியில் தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும், உங்களுடைய வீர விளையாட்டினை வெளிப்படையாக கொண்டு வரத்துக்கு தேவையான பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கூட பிறந்த ஒரு சகோதரனாக இருந்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கின்றோம். ஒரே ஒரு விஷயம், பார்க்குறதுக்கு சிறு பிள்ளையமா இருக்கிறீங்க, ஆனால் பெரிய பெரிய வீரர்களாக சும்மா சர்வசாதாரணமாக மல்யுத்தத்தில் சிறப்பாக நீங்கள் விளையாடுறீங்களே, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நல்லது, வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுடைய இந்த மல்யுத்தம் மேலும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுகின்றோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களிடம் மேலையில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிம்மா. கடைசியாக இந்திய கவர்மெண்ட்டுக்காக ஒரு தகவல் அந்த நேரத்தில் தெரிவிக்க ஆசைப்பட்றேன். அதாவது, ஒரு கூலி தொழிலாளி என்ற ஒரு சகோதரர், ஒரு கூலி தொழிலாளி என்ற ஒரு மகன் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பாரமிகு வீர விளையாட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வெள்ளி பதக்கங்களை வென்று, அதாவது தேசிய அளவில் வெள்ளி பதக்கங்களை வென்ற என்னுடைய சகோதரனை வெளி உலகத்துக்கு எந்த ஒரு ஊடகமும் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் தற்போது என்னுடைய சகோதரன் இருந்து கொண்டிருக்கிறான். இதை உங்கள் மத்தியில் நான் அறிவிக்கிறேன். கிட்டத்தட்ட கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் வியூவர்ஸ் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட வருகிறீங்க. உங்களுடைய சகோதரன் வெள்ளி பதக்கம் வென்று வந்துக்கிறான். ஊரளவில், அதாவது நம்ம தமிழ்நாடு அளவில் பல தங்கப்பதக்கங்களை வென்று வந்துக்கிறான். அவனை வெளியுலகத்துக்கு காட்டுங்க, இவனுடைய வீரத்தை ஊக்குவிப்பீங்க என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் தம்பி.